செம்பருத்தி கோ பிரசன்டட் பை நலமன்புடன் ஆரோக்கியா மில்க். தேவையானதை வாங்கிக்கோன்னு சொல்லியும் தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதது பார்வதியோட பெருந்தன்மை. அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தது இந்த பரம்பரையில பிறந்த என் ஆதியோட பெருந்தன்மை. பெருந்தன்மைங்கிறது பொறப்புலியும் வளர்ப்புலியும் வர்றது. அத உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. பார்வதி, அம்மா, இதெல்லாம் எடுத்துட்டு போமா. சொன்னாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, 1000-2000 ரூபாய் இருக்க புடவையெல்லாம் அம்மா கட்ட மாட்டீங்களோ? ஓ, இடுப்புல நிக்காதா? இல்ல, உன் முகர கட்டில இருக்கிற கௌரவம் தான் குறைஞ்சு போயிடுமா? என்ன பார்வதி, நான் சாப்பிட்டியா கேட்டேன், நீ பதிலுக்கு சாப்பிட்டியா கேட்க மாட்டியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தூங்கலான்னு படுத்து கண்ணை மூடினேன், ஆனா எனக்கு ஆதிசர் ஞாபகத்துக்கு வந்தாரு. அதான் உனக்கு போன் பண்ணேன். பெரியய்யா ஞாபகத்துக்கு வந்தாரா? ஏ, என்னாச்சு? மார்னிங் ஷாப்பிங்ல நீ ஆசைப்பட்ட புடவைய நகைய என்னால வாங்கி கொடுக்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் பார்வதி. ஆனா ஆதிசர் வந்து நீ ஆசைப்பட்ட புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்திட்டாரு. He is a great man. இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் பார்வதி. பெரியய்யா மனுஷங்களை மட்டும் பாக்குறவர் இல்லங்க, மனுஷங்களோட மனசையும் பாக்குறவர். You are right பார்வதி. பார்வதி, அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன என்ன சொல்லணும்? அது வந்து வந்து நீ ரொம்ப அழகா இருக்க பார்வதி. உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு சபையில வச்சு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இருந்தாலும் இப்ப பர்சனலா சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனாதையா இருந்த எனக்கு உன்னை மாதிரி ஒரு அழகு தேவதை மனைவியா வரத்துக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். I'm so lucky பார்வதி. பார்வதி, இன்னொன்னு சொல்லவா? அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பார்வதி. I love you பார்வதி. And I like you so much பார்வதி. பார்வதி, ஹலோ ஹலோ பார்வதி, பேசு பார்வதி. பார்வதி, பதில் பேசு பார்வதி. ஹலோ, கேக்குதா பார்வதி? பார்வதி, பேசு பார்வதி. ஏன் அமைதியாயிட்ட? ஹலோ பார்வதி, என்ன சைலண்ட் ஆயிட்ட?
சாரி, சொல்லுன்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன். நீ சொல்றியா பார்வதி? ஹலோ பார்வதி, ஹலோ பார்வதி, ஏதாவது பேசு. என்னமோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே, கூல் கூல். விடிஞ்சா நம்ம நிச்சயதார்த்தம், அதனாலதான் சொன்னேன். அடுத்த தடவை நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லணும். ஓகே, குட் நைட். நடந்தது போச்சு, எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். என்ன அவமானப்படுத்தின அந்த அகிலாவ நான் எதுவும் சொல்லாம என் ஆத்திரத்தெல்லாம் அடக்கி வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாண்டி, உன்னை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக்கி அந்த அகிலாண்டேஸ்வரிய நடு தெருவுக்கு கொண்டு வரணும். எனக்கு ஆதி மாமாக்கு கல்யாணம் நடக்கும்ல? எப்பாடு பட்டாவது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். சூப்பர் அத்த. சரி அத்த, வாங்க சாப்பிட போலாம். ஏய், அறிவிலேடி, உனக்கு நம்ம அத்தை இவ்வளவு அவமானப்பட்டு உட்கார்ந்திருக்காளே, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே, அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அவமானப்படுத்தணும்னு தோணவே இல்லையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் திங்கிற நினைப்புதானா? திட்டாதீங்க அக்கா. சரி, யார பழி வாங்கணும், யார அவமானப்படுத்தணும்? ஆமா ஆமா, நீ கேள்வி கேக்குறதுல இருக்க புத்திசாலித்தனம் மத்ததுல இல்லையே. நான் அவமானப்பட காரணமா இருந்த சமையல்காரிய நான் பழி வாங்கணும். என்ன அவமானப்படுத்தின அந்த அகிலாண்டேஸ்வரிய பதிலுக்கு பதில் நான் அவமானப்படுத்தணும். என்னத்த அவமானப்பட்டது பத்தலையா? இப்ப நீ என்கிட்ட பட போற பார். இல்லத்த, பார்வதியா எப்படியாவது பழி வாங்கிடலாம். ஆனா பெரிய அத்தைய எப்படி அத்தை அவமானப்படுத்துறது? அது ரொம்ப ஈஸிடி, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி அத்த? நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த சமையல்காரி நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணிட்டா போதும், அகிலாண்டேஸ்வரி தன்னால அவமானப்பட்டு போயிடுவா. பார்வதிய பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, அகிலாண்டேஸ்வரிய என் ஆசை தீர அவமானப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. சூப்பர் அத்த. ஆமா அத்த, நீங்க பார்வதிய எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் தானே? இத்தனை நாள் என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. அப்புறம் என்னத்த? பார்வதியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அவ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட போறா. நீங்க நினைக்கிறதும் அதேதான். அப்படி இருக்கும் போது நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்லி நீங்க எதுக்கத்த தேவையில்லாம பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அந்த பார்வதியை கட்டிக்க போறவன் ஒரு டிரைவரோ இல்ல வாட்ச்மேனோ இருந்தா காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே கிடக்கட்டும், நானும் நிம்மதியா விட்டு தொலைப்பண்டி. ஆனா அவளை கட்டிக்க போற ரகு நல்லா படிச்சவன், ஆதிக்கிட்ட கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த மொகரக்கட்டுங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்டு காரு எல்லாம் கிடைக்கு போதான். ஒரு சமையல்காரி இவ்வளவு வசதியா வாழவே கூடாது. அவ எவனாவது ஒரு கூலிக்காரனை கட்டிக்கிட்டு காலம் பூரா அன்னடம் காட்சியா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அதை எப்படி நிறுத்துறேன்னு நீ வேடிக்கை பார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிட போலாம். ஏய் ஏய், விடுறி தின்னி பண்டாரம், என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உன் மண்டையில ஏறுதா இல்லையா? நீ போய் சாப்பிடு போ. எனக்கு போய் சாப்பிட தெரியாதா? அங்க போனா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிடுறேன், வாங்க. ஏய், அடிச்சிட வேண்டி உன்ன.
போ, வரேன் போ. சரியா, உங்களுக்கு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தர, சீக்கிரம் வந்துருங்க. நேத்து வச்சு இவ்வளவு எது வேணா எப்படி வேணா நடக்கட்டும், ஆனா இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்க விட மாட்டேன். முடிவு கட்டுறேன். எல்லாரும் கும்பிடுற தெய்வம் கோயில்ல இருக்கும், இல்ல அவங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கும். ஆனா நான் கும்பிடுற தெய்வம் என் எதிரிலேயே இருக்கு சார். ரகு, என்ன இது? Why are getting emotional? இல்ல சார், நீங்க மட்டும் இல்லனா என் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வந்திருக்கவே வந்திருக்காது. நான் இன்னமும் அனாத ரகுவா தான் இருந்திருப்பேன். உங்க கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்க. வாழ்க்கையில செட்டில் ஆக எனக்கு வாழ்க்கை துணையும் தேடி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்க ரூமை நான் ரெடியாக கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல சார். எனக்கு தான் ஏற்கனவே நீங்க கைமாறு செஞ்சிட்டீங்களே. என்ன சார் சொல்றீங்க? நீங்க எனக்கு கொடுத்த லோகோ டிசைன் தான் சொல்றேன். அந்த லோகோ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அந்த லோகோல இருக்கிற கண்ணு நீங்க கற்பனையில உருவாக்குனதா இல்ல? சார், அது என் கற்பனை கிடையாது, உண்மையான கண்ணு. ஓகே, அப்போ ஒரு பொண்ணோட கண்ணை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் நீங்க அந்த லோகோ டிசைன் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். சரி, அந்த பொண்ணு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சாரி சார், நான் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட் டிசைனில் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் அலைஞ்சி விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதில் ஒன்று தான் அந்த பொண்ணோட கண்கள். ஆனால் அந்த ஃபோட்டோவை எங்கே எடுத்தேன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை சார். ஆமாம், இருக்கா கேட்குறீங்க சார்? அந்த அழகான கண்ணுக்கு சொந்தமான பொண்ணு ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஓகே, அந்த போட்டோல அந்த பொண்ணோட முகம் இருக்கும்ல? பேட் லக் சார், நான் எடுக்கும்போது அந்த பொண்ணோட முகம் முழுசா தெரியல சார். நெத்தி கண்கள் மட்டும் தான் சார் தெரிஞ்சது. சரி, ஓகே, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்காக நான் எப்படி கண்டுபிடிச்சேன் சார்? தேங்க் யூ. பார்வதி, நீ சிம்பிளா இருந்தாலே ரொம்ப அழகா இருப்ப. இன்னைக்கு நீ இந்த புடவை நகையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னடா என்னாச்சு? டேய், என்ன கண்ணுல புடிக்கிற? ஒரு நிமிஷம் இருக்கா? சொன்னாங்களாக்கா, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு. அதுக்கு தான்க்கா இந்த திருஷ்டி போட்டு. கண்ணத்துல வைக்கிறத விட உள்ளங்கால வச்சா சீக்கிரமா திருஷ்டி கழிஞ்சிடும்னு நம்ம பாட்டி சொன்னாங்களாக்கா. அம்மா பார்வதி. அப்பா. ரெடி ஆயிட்டியாமா? ஏன் அம்மா பார்வதிய நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குமா? நீ நல்லா இருக்கணுமா, நீ இன்னும் நல்லா இருக்கணும். என்னப்பா அது, இப்ப ஏன் அழறீங்க? நான் அழலமா? நீ வா வா.
என் பொண்ணை வளர்த்து எப்படி பெரியவளாக்க போறேன், அவளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு உன் அம்மா தினந்தனா உன்னை நினைச்சு அழாத நாளே இல்லம்மா. உங்க அம்மா சாகும்போது உன்னை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட சத்திய வாங்கிட்டு தான் உயிரை விட்டா. சாவித்திரி, நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற ரகு தம்பிக்கு தங்கமான மனசு, பெரியவங்களை மதிக்கிற நல்ல குணம், பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. அம்மாவும் பெரிய தம்பியும் பார்த்து நம்ம பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு மேல மாப்பிள்ளைய பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும் சாவித்திரி. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். நீ நம்ம பொண்ண ஆசீர்வாதம் பண்ணு. பார்வதி, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அம்மா விஜயா, நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீ பார்வதி கூடவே இருமா. மேடம் கூட அப்படிதான் சொன்னாங்க. நான் பார்வதி கூடயே இருக்கேன், நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஆனா எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. நான் போறேம்மா. எங்க இருந்தாலும் உங்க பொண்ணுங்கிற பேர் எடுப்பேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பார்வதி வா போலாம். விஜயா. மேடம், ரகுவையும் பார்வதியையும் உள்ள வர சொல்லு. ஓகே மேடம். வாங்க. God bless you. நல்லா இருங்க. நல்லா. ரகு, எங்க ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. அதுல உன் பங்கும் இருக்கு. கீப் இட் அப். தேங்க் யூ மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சம்பளம் டபுள் ஆயிடும். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச். திஸ் கார் இஸ் ஃபார் யூ. தேங்க் யூ மேடம். மேடம், ஐ எம் வெரி லக்கி மேடம். உங்க பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும் மேடம். இது உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கொடுக்கிற பரிசு. இட்ஸ் எ டபுள் பெட்ரூம் ஃபிளாட். பார்வதி,
குடும்ப தலைவியா நீ இந்த வீட்டில தான் கால் எடுத்து வைக்கணும். சேர்ந்து வாங்கிக்கோங்க. ரகு, இதை நான் உனக்காக மட்டும் இல்ல, சுந்தரத்தோட 25 வருஷ உழைப்புக்கும் பார்வதி என் மேல வச்சிருக்கிற பக்திக்கும் நான் கொடுக்கற பரிசு. கஷ்டம்னு சொன்னா ஆதரிக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா நான் ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த குடும்பம் ஜென்மத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் நீ அகிலாண்டேஸ்வரியா இருக்கிற அகிலா. ரகு, பார்வதி நிச்சயதார்த்தம் நடந்தாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. From today onwards your journey begins. So, நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா 100 வருஷத்துக்கு மேல எல்லா செல்வங்களோட வாழணும். பார்வதி. அம்மா. இப்போ நான் சொல்ல போறத கேட்டா உனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்னமா சொல்றீங்க? கௌரவமான வேலையில கை நிறைய சம்பளம் வாங்குற ரகு வாழ்க்கையில இன்னும் உயரத்துக்கு போகணும். தனக்கு வரப்போற மனைவிய நல்ல பாத்துக்கணும் தான் அவர் நினைப்பாரு. அதனால இனிமே நீ இங்க சமையல் வேலை பாக்குறது சரியா இருக்காதுமா.